இது ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இல்ல, முதல்ல அதை நான் சொல்லிடுறேன். இது ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இல்ல, இது பிராக்டீசிங் ப்ரோக்ராம். இங்க ஏதோ ஒரு விஷயத்தை கேட்டுட்டு நீங்க வெளியில போய் பிராக்டீஸ் பண்ண போறது இல்ல. இங்க என்ன கேட்கிறோமோ அதை இங்கேயே பிராக்டீஸ் பண்ண போறோம். டீலா நோ டீலா, ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். நீங்க 100% கொடுத்தாதான் நானும் உங்களுக்கு 100% கொடுப்பேன். லைஃப் அப்படிதான் கொடுக்கும். 10% நீங்க கொடுத்தீங்கன்னா லைஃபும் உங்களுக்கு 10% தான் கொடுக்கும். ஓகே, முதல்ல நீங்க 100% இருக்கீங்களா நான் தெரிஞ்சுக்கணும். ஓகே, நல்ல ஒரு கரகோஷம் கொடுங்க பார்க்கலாம். இல்ல இல்ல, வெரி குட். சோ நம்ம இலக்கின் துணையோட வெற்றி பெற போறோம். ஒரு விஷயத்தோட துவங்குவோம். நாம 100% கொடுத்தாதான் நமக்கு 100% கிடைக்கும். இலக்கை நோக்கி நமது செயல்பாடுகள் 100% இருந்தா நிச்சயமா வெற்றி நமக்கு முழுமையா கிடைக்கும். முதல்ல ஏன் இலக்கு எழுதணும் அப்படிங்கிறத பாத்திரலாம். ஓகேயா, இந்த வகுப்புலேயே இளமையான ஒரு பையன் உட்காந்துருக்குல, அப்படியே அப்படியே அச்சலம் என்ன, நான் அவரை பாராட்டணும்னு நினைக்கிறேன். என்ன காரணத்துக்காகன்னா, இந்த இளம் வயதுல குழந்தைகள் மனதுல இலக்குகளை விதைக்கணும்னு நினைக்கிறார்ல, அதுக்காக அவரை பாராட்டணும்னு நினைக்கிறேன். வாங்க ஹீரோ, வாங்க. இந்த பாலை சும்மா எங்கேயாவது தூக்கி போடு, எந்த பக்கமா தூக்கி போடு, போட்டா ஒரு போடு, யாரையோ குறி வச்சு போட்ட மாதிரி தெரியுது. ஓடி போய் அதை எடுத்துட்டு வந்துரு. வெரி குட், வெரி குட், நல்ல. இப்படி ஒரு எனர்ஜியோட ஆள் வேணும் நமக்கு. வா வா வா. இப்ப என்ன பண்ணு, இங்க நின்னுக்கோ, இங்க வா. இப்ப அங்க வந்து ஒரு 3 வில்லு போய் சொருகி இருக்கு பாரு ஒரு இடத்துல, அந்த சென்டர் பாயிண்ட டார்கெட் பண்ணி அடி. இல்ல, இன்னொரு தடவை முயற்சி எடுத்துக்கோ. அந்த அம்பு இருக்கிற இடம் இருக்கு இல்லையா? வெரி குட், நல்ல கைத்தட்டல் கொடுத்தலாம். உன் பேர் என்ன? என் தம்பி விஸ்வேஷ் வந்து என்ன, அந்த வெற்றி அடைவதற்காக ஒரு முயற்சி செஞ்சார் இல்லையா? அப்பயா இல்ல, பாலை எங்கேயோ தூக்கி போட்டாரே, அப்பவா? எப்போ அவருடைய ஃபோக்கஸ் அதிகமா இருந்தது? அவர்கிட்டே கேட்போம். எப்போ உன் ஃபோக்கஸ் அதிகமா இருந்தது? ஷூர், அங்க இருக்கும் போது தான் ஃபோக்கஸ் இருந்தது. அப்ப ஒரு விஷயம் தெரியுது, இலக்கு நமது ஃபோக்கஸை அதிகரிக்கிறது. எதுல உங்களுக்கு ஃபோக்கஸ் அதிகரிக்கிறதோ அதை நீங்க அடைஞ்சிருவீங்க. இலக்குகள், இலக்கு உங்கள் கவனத்தை அதிகப்படுத்துகிறது, உங்க கவனத்தை குவிக்க வைக்கிறது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுவீங்கன்னா, இலக்கை நீங்க அச்சீவ் பண்ணிடுவீங்க. இந்த இலக்கை அச்சீவ் பண்றதுக்கு இலக்கு எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படிங்கறத பாத்துருவோம். அதுக்கு யாரா கூப்பிடலாம்? ஆதித்யா, வா ஆதித்யா, சீக்கிரம் ஆதித்யா. என்னுடைய அன்பு சகோதரர் ஆதித்யா இப்ப ஒரு விஷயத்தை நமக்காக செஞ்சு காமிக்க போறார். நிகழ்ச்சிக்கு வந்தது ஒரு தப்பா சார் அப்படின்னு கேக்குறாரு ஆதித்யா. ஆதித்யா, அந்த ஆட் இன் இருக்குல்ல, அதை தொடுங்க. தொட்டீங்க, ஓகே. புதுக்கணக்கு தேடி இன்னைக்குள்ள கண்டுபிடிச்சிருவீங்களா? புதுக்கணக்கு, ஓகே. ஐடியா பிளஸ், ஓகே. ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை வெஸ்ட், எனக்கு தெரியாது, தொடணும். வெரி குட், சூப்பர். நல்ல கைத்தட்டல் கொடுங்க, நல்ல கைத்தட்டல் கொடுங்க. சரி, இப்ப சொல்லுங்க ஆதித்யா, எதுக்கு முயற்சி செய்யும் போது உங்கள் முழு ஆற்றல் வெளிப்பட்டது? ரோட்டரிக்கு செய்யும் போதுதான். ஆடினுக்குலாம் எந்த முயற்சியும் அல்ல, சும்மா இப்படி தொட்டாரு, சும்மா இப்படி தொட்டாரு. சிறிய இலக்குகளுக்கு நீங்கள் வேலை செய்யும் போது உங்கள் ஆற்றல் வெளிப்படாது. பெரிய இலக்குகளுக்காக யார் வேலை செய்கிறார்களோ அவர்களுக்குத்தான் முழு ஆற்றல் வெளிப்படும். ஆற்றல் இருக்கு, ஆற்றல் இருக்கு, பெரிய இலக்குகளுக்குத்தான் அந்த ஆற்றலை வெளிக்கொண்டு வரும் ஆற்றல் இருக்கிறது. சின்ன இலக்கை நீங்க பிடிச்சு இழுத்துட்டு போகணும். இலக்கு சின்னதா இருந்தா நீங்க அதை பிடிச்சு இழுத்துட்டு போகணும், இலக்கு பெருசா இருந்தா இலக்கு உங்களை பிடிச்சு இழுத்துட்டு போகும். ஓகே, அப்ப நம்ம இலக்கு செட் பண்ண போறோம். எப்படிப்பட்ட இலக்குங்க? தேங்க்யூ ஆதித்யா. எப்படிப்பட்ட இலக்கு? இந்த பிளானர், உங்க எல்லார் கையிலையும் க்ரோத் பிளானர் இருக்கு இல்லையா? எல்லார் கையிலையும் க்ரோத் பிளானர் இருக்கு இல்லையா? இதை எப்படி வடிவமைச்சோங்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன். ஏன் வடிவமைச்சோம், எப்படி வடிவமைச்சோன்னு புரிஞ்சாதான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கத்தையே நீங்க புரிஞ்சுக்க முடியும். திருக்குறளுடைய ஒரு குறளை மையமா வச்சு இந்த பிசினஸ் க்ரோத் பிளானரை டிசைன் பண்ணியிருக்கோம். காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. என்னங்க அர்த்தம்? நீங்க வேட்டைக்கு போறீங்க, காட்டில் ஒரு முயலை பார்க்குறீங்க, முயலை பார்த்தவொடனே அம்பு எடுத்து விடுறீங்க. கரெக்டாக அந்த முயலை அது குறிப்பார்த்து எய்ததுனால அது முயலை சாச்சிருச்சு, நீங்கள் வந்து அந்த வேட்டையில் வெற்றி அடைஞ்சிட்டீங்க.
வள்ளுவர் சொல்றாரு, இதுல பெருமை ஒன்றும் இல்லை, இதுல எந்த சிறப்பும் இல்லை அப்படிங்கிறார். யானைக்காக நீங்க என்ன பண்றீங்க, வேல் வீசுறீங்க, முயலுக்கு அம்பு வீசினீங்க, யானைக்கு வேல் வீசினீங்க, ஆனா குறி தவறிடுச்சு. வள்ளுவர் சொல்றாரு இதுதான் சிறப்பு அப்படிங்கிறார். என்ன அர்த்தம்னா, சிறிய விஷயத்திற்கு நீங்கள் முயற்சி செய்து வெற்றி அடைவதை விட பெரிய விஷயங்களுக்கு முயற்சி செய்து வெற்றி பெறாமல் போனால் கூட அது சிறப்பு அப்படிங்கிறார். சிறிய விஷயங்களில் வெற்றி பெறுவதை விட பெரிய விஷயங்களுக்கு முயற்சி செய்து வெற்றி பெறாமல் போனால் கூட அது சிறப்புங்கிறார். ஆனா இந்த நிகழ்ச்சியை நாம எப்படி வடிவமைச்சிருக்கோம்னா, பெரிய விஷயங்களை இலக்காக வைத்து அதை அடைவது எப்படிங்கிறத இன்னைக்கே பிளான் பண்ணியிருக்கிறோம்.